சிவகார்த்திகேயன் நடிக்க வந்த புதுசில் காமெடி கதைகளையே தேர்வு செஞ்சார். முதல் படமான மெரினாவில் நகைச்சுவை கதாநாயகனாக நடித்தார். தனுஷின் மூணு படத்துலேயும் காமெடி நடிகராக வந்தார். தொடர்ந்து கதாநாயகனாக நடித்த கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஆகிய படங்களில் சிவகார்த்திகேயனுடைய நகைச்சுவை நடிப்பு பேசப்பட்டது, வசூலையும் அள்ளியது. ரஜினி முருகன் படத்துலேயும் காமெடியில் கலக்கினார். அதுக்கப்புறம் வேலைக்காரன், சீமராஜா, மிஸ்டர் லோக்கல் அப்படின்னு அதிரடி படங்களுக்கு மாறி வில்லன்கள் கூட சண்டை போட்டார். இந்த படங்கள் காமெடி கதைகளுக்கு இணையாக வசூலை பார்க்கல. குறிப்பாக மிஸ்டர் லோக்கல் படம் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தது. சிவகார்த்திகேயன் காமெடி படங்களில் நடிப்பதையே ரசிகர்கள் விரும்புகிறார்கள். அதனால் மீண்டும் காதல் கலந்த காமெடி படங்களில் நடிக்க தயாராகியிருக்கார் சிவகார்த்திகேயன். விக்னேஷ் சிவன் இயக்கிற படம் ஒன்றில் சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்காரு. இந்த படம் முழுநீள காமெடி படம் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் நயன்தாராவை வச்சு கோலமாவு கோகிலா படத்தை எடுத்து பிரபலமான நெல்சன் அடுத்து சிவகார்த்திகேயனை வச்சு டைரக்ட் செய்கிற டாக்டர் படமும் காமெடி கதை அப்படின்னு சொல்லப்படுது. புதிய இயக்குனர்கள்கிட்டையும் காமெடி கதைகளை கேட்டு வர்றாரு நடிகர் சிவகார்த்திகேயன்.